இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொள்றோங்க. இன்றைக்கான நம்ம தேவை செய்திக்கு போகலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 attributes ஆஃப் அ காட்லி உமன், 20 தெய்வீக பெண்ணின் பண்புகள். ஒரு தெய்வீகமான ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்கனாக்கா, தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ இருக்கிறாங்கனாக்கா அவங்க கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கான பாடம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல்னாக்கா, இன்னைக்கு டே என்ன டேங்க இன்னைக்கு ஸ்பெஷல் விமன்ஸ் டே தான் இன்னைக்கு ஸ்பெஷல், சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த நிலையில இருக்கிறதுக்கு ஒரு விமன் காரணமா இருக்கிறாங்க, நம்ம தாயார், இல்லைங்களா? ஒரு காலகட்டத்து வரைக்கும் நம்ம தாயார் வந்துதான் இன்னைக்கு நம்மளோட குணம், நம்ம எப்படி இந்த ஸ்தானத்தில் இருக்கிறோன்றதுக்கு அவங்க முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து மனைவி இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம கூட வந்து தேவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்திரீங்களை வந்து முக்கியமாக வச்சிருக்கிறாருங்க, சரிங்களா? ஸோ அவங்களால தான் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம், அதை நம்ம என்றைக்குமே வந்து மறக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ விதமான ஸ்திரீகள் உலகத்தில் இருக்கலாங்க, ஆனால் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்திரீ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ, தேவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை தான் வந்து தேவன் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவாருங்க, சரிங்களா? ஸோ தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். 20 குணங்களை நம்ம வந்து பார்க்குறோம். 20 நம்ம வந்து 2 hour மேலே போய்டோம் நினச்ச போறீங்க, உஞ்சாளுக்கு ஸ்டார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாங்க, சரிங்களா? ஸோ முதலாவது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ அடிப்படையான குணம் இது தாங்க. எப்படி இருப்பாங்கனாக்கா யாரை பார்க்கிலும் தேவனை வந்து ரொம்ப பயப்படுவாங்க. தேவனை பயப்படுற ஸ்திரீ வந்து கேரக்டர்லேயும் வந்து ரொம்ப ஒழுங்காக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. தேவனை வந்து கடவுளை வந்து எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக வந்து ஃபியர் பண்ணுவாங்க இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீ தான் வந்து கடவுள் வந்து ரொம்ப ஆனரபுளாக பார்க்குறாருங்க, சரிங்களா? கடவுள் மேலே பயம் இருக்குனாங்க ஃபஸ்ட்டு, அதுதான் வந்து அடிப்படையான கேரக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் நம்மளுக்குள்ள கடவுள் பயம் கொஞ்ச நாள் இருக்குனாக்கா நம்ம தாய் அப்படி இருந்திருப்பாங்க, நம்ம கட்டிட்டு இருக்கிற ஸ்திரீ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, நம்மளோட சகோதரி வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்மளுக்கும் வந்து கடவுள் மேலே ஒரு பயம் வருது, இல்லையா? சுவாசிக்கலாங்க, நீதிமொழிகள் 31:30, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவ வந்து வந்து புகழப்படுவாள்ன்ட்டு தேவனே சொல்றாரு. எவ்வளோ பெரிய கேரக்டர்னா இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப அவசியம், சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படணும் அந்த ஸ்திரீ, யாருக்கு பயப்படலாம்னா கூட கர்த்தருக்கு பயப்படணும். இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஜிப்துல வந்து மருத்துவ வச்சு இருக்கிறாருங்க, சரிங்களா? அந்த பார்வோ ராஜா என்ன பண்றாருனாக்கா ஆண் பிள்ளைங்களெல்லாம் சாவச்சிருன்ட்டு ஒரு கட்டளை இடுறாரு. ஆனா இந்த ஸ்திரீகளோ மருத்துவச்சிகளோ தேவன் மேல ரொம்ப பயப்படுறாங்க, கடவுள் மேல பயம் இருக்குது, அதனால என்ன பண்றாரு அந்த குழந்தைங்களெல்லாம் சாவடிக்காம விட்டுறாருங்க. ஒருவேளை அந்த குழந்தைங்களை இவங்க சாவச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் பிள்ளைகளை, இஸ்ரேல் வம்சமே இல்லாத போயிட்டுருக்கோம். அந்த இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சிப்பு எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் மேலே இவங்களுக்கு இருந்த பயங்க, அதுதான் காரணம். யாத்திராகமம் 1:17, Exodus 1:17, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாங்க, அதனால தான் இஸ்ரேல் வம்சம் வந்து விருத்தி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த மருத்துவச்சுங்க சாவச்சிருந்தாங்கன்னு வச்சுங்கோ இஸ்ரேல் ஜனமே வந்திருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, காரணம் தேவன் மேலே பயம். ஒரு ஸ்திரீக்கு தேவன் மேலே பயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு தவறும் செய்ய துணிய மாட்டாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட இருக்காது, கடவுளை எல்லாரும் பார்க்கலாம் அதிகமாக மகிமைப்படுத்துவாங்க. தேவனும் இந்த மாதிரி ஸ்திரீங்க மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறாருங்க, சரிங்களா? இந்த ஸ்திரீ தான் ரொம்ப ரொம்ப தேவனால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீ. ரெண்டாவது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஞானமாக இருக்குங்க, வயசாக பேசுவாங்க, பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப ஞானமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், அனாவசியமான விஷயங்கள் பேசாமல் ரொம்ப அவங்க பேசுனாக்கா ஒரு ஞானமான விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க, சரிங்களா? இது எப்படி வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் மேலே இருக்கிற பயபக்தி ரொம்ப நாளாக அவங்களுக்கு சத்தியத்தில் இருக்கிற ஒரு முதிர்ச்சினால இந்த ஒரு விஷயம் வரங்க, சாதாரணமாக வராது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அனாவசியமாக விஷயங்களெல்லாம் பேசுவாங்க, ஆனால் தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ வந்து ஞானமாக பேசுவாங்க. பசங்களுக்கும் அதே புத்தி வரும், அம்மா எவ்வளோ அருமையாக கடவுள் பற்றி பேசுகிறாங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசுறதில்ல, புறணி பேசுறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். நீதிமொழிகள் 31:26-27 அருமையான வசனங்கோ, தன் வாயை ஞானம் விளங்க திறக்குகிறாள்,
தயவுள்ள போதகம் அவள் நாவியின் மேல் இருக்குது. பாத்தீங்களா, ஞானம் இலகம்படி வாயத்திருக்கிறாருங்களா, அனாவசியமா பேசுறது இல்ல, ஒருத்தர கேவலமா பேசுறது இல்ல, ஏளனமா ஒருத்தரை பேசுறது இல்ல, பரிகாசம் பண்றது இல்ல, ரொம்ப தெளிவா பேசுறாருங்க, ஞானமா பேசுறாருங்க. தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்ரீ தான் அப்படி பேச முடியும் சரிங்களா. ஒருத்தருக்கு மனசு கஷ்டாவற மாதிரி பேசுறது இல்ல, ரொம்ப கைண்ட்னஸ் ஆகுது அவங்க வார்த்தைகள் சரிங்களா. அவள் சொம்பிலும் அப்பத்தையும் புசிப்பாள், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்காணியா இருக்கிறாள். பாத்தீங்களா, சோமரியான அப்பத்தை புசிக்கிறது இல்லையா, அவங்க வீட்டோட காரியம் எப்படி இருக்குதுன்னு கண்காணியா பாக்குறாங்களாம். இப்படிதான் இருக்கணுங்க ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ சரிங்களா. அனாவசியமான பேச இல்லாம ஞானமா பேசுறது. இதுக்கு யார் ரொம்ப முக்கியமான உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அபிகேல். அபிகேல் யார் தெரியுங்களா, சொல்லுங்க பாப்போம் யாராவது. அபிகேல் யாரு, அபிகேல் ரொம்ப அருமையான பேரு. நிறைய பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கணுங்க, அப்பதான் தெரியும் யாருன்ட்டு இல்லையா. வைக்கிறது இல்ல, நம்ம வச்சா நாலஞ்சு பேர் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வைக்கிறது. சொல்லுங்க பாக்கலாம் யாருன்ட்டு. அபிகேல், அபிகேல் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவரு நம்ம தாவீது ராஜா என்ன பண்றாருனாக்கா இவரு சாவடிக்கணும்னு கிளம்பிடுறாருங்க சவுல் ராஜா. அவரை எப்படின்னா கொலை பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ அவர் ஊர் ஊரா அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்துல வந்து நாபால்னு ஒரு மனுஷனோட இது இருக்குதுங்க சரிங்களா, நிலம். அந்த இடத்த வந்து இவங்க தாவீது ஆளுங்க நல்லா பாத்துக்கிறாருங்க, அவங்களோட கேமல்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் நல்லா பாத்துக்கிறாருங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம பாத்துக்கிறாரு. அதனால இந்த மனுஷங்க போயிட்டு அந்த நாபால்கிட்ட என்ன சொல்றாங்கனாக்கா, நாங்கள் உங்களை இப்படி பார்த்து ப்ரொட்டக்டிவா பாத்துக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் அப்ப கொடுங்க சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொடுங்க. இஸ்ரேல்ல ஒரு பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் வம்சத்தார் யாராவது அவங்க கிட்ட வந்து ஏதாவது கேட்டா கொடுக்கணுங்க. இது வந்து அவங்களோட இது, தன்னோட சகோதரர் யாராவது ஏதாவது தேவைனாக்கா அவங்கள வந்து நல்லா உபசரிக்கணும். ஆனா இந்த நாபால் என்ன சொல்றாரு, நாயா அவனுக்கு கொடுக்கணும், தாவீது நான் பெரிய ஆளா, நான் அவருக்கு அப்பத்தை கொடுக்கணும்னு போது தாவீது ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துருதுங்க. வா போய் அவனை சாவடிக்கலான்னு போறாரு, கிளம்புறாரு. அப்போ இந்த நாபாலோட வைஃப் கிறாங்க தெரியுங்களா அபிகேல், அவங்க ரொம்ப ஞானமான ஒரு விஷயத்த பண்றாருங்க. வந்துட்டு தாவீது ராஜா முன்னாடி காலில் உந்துறாருங்க, வந்துட்டு அப்பத்தை எடுத்துட்டு வந்துட்டு பேசுறாருங்க. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ராஜாவே, நீங்க பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இது உங்களுக்கு ஞானமான காரியம் இல்லைன்ட்டு அவருக்கே புத்தி சொல்றாருங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. அது வந்து 1 சாமுவேல் 25:24 1 சாமுவேல் 25:24-26 அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவரே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை நீர் கேட்ட பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த போலியின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அவன் பேர் நாபால், அவனுக்கு பயந்ததும் இருக்கிறது. உம்முடைய அடியாராகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவரே நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்ருக்களும் என் ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆக கடவர்கள். என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த மாதிரி நீங்க பண்ண போவாதீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஆண்டவரேன்ட்டு தாவீது காலில் வந்து உயிராருங்க. கேட்டவனே இவங்களுக்கு தாவீது ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது, அவரும் உணர்ந்துறாரு. ஒருவேளை இந்த அம்மா வராம போயிட்டு இருந்தா நான் எல்லாரையும் போய் சாவச்சிட்டு இருக்குவேன்ட்டு அவருக்கே உணர்ந்து வந்துட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்றாருங்க. 1 சாமுவேல் 25:32-34 அப்ரிஷியேட் பண்றாருங்க. அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. உன்னை என்கிட்ட அனுப்புனதுக்கு தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும் என் கையை பழி வாங்காதது படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தண்டைய பண்ணியபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால் இப்பொழுது விடைய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயம் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுத்திருக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை ஜீவனை கொண்டு மெய்யாக சொல்கிறேன் என்று சொல்லி. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, ஒருவேளை நீ வராதிருந்தா ஒரு நாய்
கூட இல்லாத எல்லாரையும் நாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சாவச்சு இருப்போம். நீ வந்தது நல்லதா போச்சு, அதனால தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம். இதுக்கு ஏன் இப்ப ஏன் இதை நம்ம பாக்குறோம்னாக்கா, ஸ்திரீங்க வந்து அவங்க வாயினால ஒரு வீட்டை வந்து ஆசீர்வாதமா வழிநடத்தலாங்க. ஒரு சண்டைய வந்து ஒன்னலாத கூட அமைதிப்படுத்தலாம், சண்டைய உருவாக்கலாம் கூட. ரெண்டோட வல்லமையும் அவங்க கிட்ட இருக்குது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் கூட பண்ணலாம் அவங்க ஈஸியா. இந்த மாதிரி ஞானமா இருக்கணும், அதைதான் வந்து இங்க பாக்குறோம். அனாவசியமா பிரச்சனை உருவாக்குறது அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஸ்திரீகள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தேவ பக்தியில ஒரு ஸ்திரீகள் வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சுகமா அதை வந்து திருச்சி வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த அபிகேல் இந்த மாதிரி இருக்கிறாரு, சரிங்களா? சோ மூணாவது கேரக்டர் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவ பக்தியில ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னாக்கா, மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும், வீட்டுல மாதிரியா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், சபையில ஒரு மாதிரியா இருக்கணும், சரிங்களா? பவுல் இப்படியாக எழுதுறாரு, தீத்து 2:3-5, Titus 2:3-5 முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படி பரிசுத்த கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமையாக இராதவர்களும் தேவவசனம் தூஷிக்கப்படும்படிக்கு பழியை ஸ்திரீகளுக்கு தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியவர்களும் கற்பூருள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் புத்தி சொல்லு. பாத்தீங்களா என்ன சொல்லணும்னாக்கா, முதிர் வயதுள்ள ஸ்திரீ மற்ற ஸ்திரீங்களுக்கு புத்தி சொல்லுங்களாம், நற்குண சனியா இருக்கணும், கெட்டதை பண்ணக்கூடாது, புருஷனுக்கு அணிய இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கணும் தெய்வ பக்தியில, சரிங்களா? நம்ம சபையில அப்படி இருக்கணுங்க, எல்லாரும் இருக்கிறாருங்க. இப்போ இனிமேலாம் அப்படி இருக்கணும், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அப்படி இருக்கணும், மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும் ஸ்திரீ, சரிங்களா? இந்த சகோதரி மாதிரி நான் பைபிள் படிக்கணும், இந்த சகோதரி மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணணும், இந்த சகோதரி மாதிரி நான் உபவாசிக்கணும், இந்த சகோதரி மாதிரி ஒரு புருஷனுக்கு வந்து நான் வந்து கீழ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட என் கத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மாதிரி, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆதி சபையிலேருந்து ஒரு ஸ்ரீ இருந்தாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீபின்ற ஒரு சிஸ்டர், சரிங்களா? ரோமருக்கு வந்து பவுல் எழுதும் போது சொல்றாரு, இந்த சகோதரி எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, நான் இந்த அளவுக்கு ஊழிய செய்யறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம்ட்டு சொல்றாரு. ரோமர் 16:1-2, Romans 16:1-2, செங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி ஃபியோபியை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி அவருக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதாயமா இருந்தவள். பாத்தீங்களா, எவ்வளவு பேருக்கு ஆதாயமா இருக்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்ரீ சபை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காளியா இருக்கிறாருங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சபைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு பாருங்க. ரோமர் சபைக்கு எழுதுறாரு, சொல்றாரு, எனக்கு நான் ஊழியம் பண்றதுக்கு இந்த ஸ்ரீ ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த ஸ்ரீ வந்து நம்ம சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும். ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ சபைக்கு போனோம் வந்தோன்ட்டு இல்லாம ஒரு நல்ல ஒரு மாதிரியா இருக்கணும், சரிங்களா? மத்தவங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு கேரக்டர், தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ கிட்ட இருக்க வேண்டிய கேரக்டர் என்னன்னாக்கா, ரொம்ப முக்கியமான குணமே இருந்தாங்க, கணவனுக்கு வந்து பணிந்து நடக்கணும், சப்மிசிவா இருக்கணும், சரிங்களா? அது நம்ம கொலோசியர் 3:18 வாசிக்கிறோங்க, மனைவியிலே கர்த்தர் கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்படியுங்கள். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, புருஷனுக்கு கீழ்படியணும்னாக்கா நாங்க என்ன அடிமையா அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துடுறாங்க. அப்படி இல்லைங்க, புருஷருக்கு கீழ்படுகிறதுனா என்னன்னாக்கா, மரியாதை நிமித்தம் அவரை வந்து மதிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி மரியாதை தருவோம், அந்த மாதிரி புருஷனுக்கு வந்து நம்ம கீழ்படியணும்ட்டு சொல்றாரு. அதுதான் அர்த்தமே தவிர, அவர் வந்து ரொம்ப பெரியவர், நீங்க சிறியவங்க அப்படின்ற அந்த எண்ணத்துல சொல்லல. அதுவும் சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, எல்லாருமே ஒண்ணுதான் கிறிஸ்துவுக்குள்ள, ஆனா ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்துக்கிறாருங்க தேவன். ஸ்திரீங்க வந்து புருஷருக்கு வந்து கீழ்ப்பணிந்து இருக்கணும், இயேசுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த மாதிரி கீழ்ப்பணிந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் யாருனாக்கா, சாரல். அவங்க புருஷனை எப்படி கூப்பிட்டாரு, அவரு ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்க பாக்கலாம், யாருன ஆண்டவரேன்றாருங்க. இப்ப யாருனா அப்படி கூப்பிடுறாங்களா, ஆண்டவரேன்ட்டு வாழ போடன்னு சொல்லலாம், பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சுத்தமா தமாத்து சொல்றோங்க, நம்ம யாரும் அப்படி இல்லை. சோ இப்ப என்ன பாக்குறோம்னாக்கா,
எனக்கு கூட இந்த விஷயம் படிக்கும் போது ஒருத்தர் ஞாபகம் வர்றாங்க, பெரியம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க கேஆர்புரத்துல. சாவர வரைக்கும் எங்க பெரியப்பா ஆண்டவர் ஐயா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா புருஷனோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் பழைய பாட்டிங்களெல்லாம் கேட்டீங்களா ஊர்ல, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது சரிங்களா. இதனால வந்து நம்ம ரொம்ப கீழானவங்க ஸ்திரீங்கனாக்கா ரொம்ப கீழாகணும்ன்ட்டு அது அர்த்தம் கிடையாதுங்க. அது ஒரு மரியாதை. தேவன் அந்த மாதிரி ஸ்திரீங்களை தான் ரொம்ப ரொம்ப ஆனர் பண்றாருங்க. ஒரு மகிமை இருக்குது அதுல சரிங்களா. அதனால எந்த ஒரு சிறுமையும் கிடையாது சரியா. சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் எந்த அளவுக்கு ஆபிரகாம் கூட இருக்கிறாங்கனாக்கா அவர் எங்கெல்லாம் போறாரோ கூடவே போறாருங்க. இப்போ தேவன் கூப்பிடறாரு இல்லைங்களா, ஊரை விட்டு வானோன்னு. இவருக்கு வயசாயிருக்குது, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருக்குதுங்க. இவரோ கிளம்புறாரு, இவர் கிளம்புறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, கூட அந்த அம்மாவும் வராங்க, அவங்களுக்கு வயசாயிருக்குது. அதுதான் அந்த கணவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாமே கூட நிக்கிறாருங்க அவங்க. எதுவுமே தடையா இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க. ஒன்று பேதுரு 3:1-2, ஃபர்ஸ்ட் பீட்டர் chapter 3:1-2. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையா அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையிலேயே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள். பாத்தீங்களா, ஒரு புருஷர் இருக்கிறாருங்க, அவர் சத்தியத்துக்குள்ள இல்லை, ஆனா இந்த அம்மா வந்து நல்ல சத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவர் இவங்களோட கேரக்டரை பார்த்தே அவர் மனசு திரும்பணுங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். இதே வந்து எனக்கு நல்லா சத்திய தெரியும், நான் ஏன் உன்னை மதிக்கணும்ன்ட்டு அவங்க இருந்தாங்கனாக்கா அவர் மாறவே மாட்டாருங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்ற அந்த ஒரு டிபேட்லேயே போயிடுவோம் லைஃப்ல. ஆனா இங்க எப்படின்னாக்கா இந்த அம்மா பைபிள் படிக்கிறத பார்த்துட்டு இவர் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் தாங்கி கொள்றாருங்க. அவர் என்ன மாதிரி குடிக்காரா இருந்தாலும் அந்த ஸ்மெல்லாம் தாங்கிட்டு கூட எவ்வளோ ஸ்திரீங்க இருக்கிறாருங்க. ஸ்மோக் பண்றாரு, அந்த ஸ்மெல்லே தாங்கிட்டுக்கிறாங்கனாக்கா ஸ்திரீங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த சகிப்பு தன்மை யாருக்கிட்டே இல்லை. அதை நான் எங்க வேணா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு புருஷ என்ன மாதிரி குடிக்காரா இருப்பாரு, அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதை தாங்கிக்குவாங்க, அவர் அடிப்பார் அதை கூட தாங்கிக்குவாங்க, கேவலம் கேவலமா பேசுவாருங்க. ஆனா அவரை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு படுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்திரீங்களோட கேரக்டருங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்திரீ வந்து ஒரு புருஷனை மாத்திர அந்த இதுங்க. இந்த மாதிரி இருந்ததுனாலதான் நிறைய பேர் மாறிட்டு அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா திரும்பி வராருங்க. அந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு ஸ்திரீன்றது சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்திரீயானவள் வீடை கட்டுவாள்னு இருக்குதுங்க. எந்த விதத்துல கட்டுவாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வீடை கட்டுன்றதுன்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னாக்கா இப்போ நீதிமொழிகள் 11:1 வருதுங்க. Proverbs 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்ப என்ன சொல்றாருங்க, வீடு கட்டுறதுனாக்கா ரெண்டு அப்ஸ்டர் மூணு அப்ஸ்டர் வீடு கட்டுறத பத்தி பேசிட்டு இருக்காரா இங்க சாலமன். வீடு கட்டுறத பத்தி சொல்லுங்க, பிராக்டிக்கலா ஒரு வீடு கட்டுறத பத்தி பேசல. ஒரு வீடை வந்து நல்ல ஸ்திரீ கட்டுகிறாள்னாக்கா தெய்வ பக்தியா அந்த வீட்டை வந்து வழி நடத்துறாருங்க. அவங்கள பார்த்தா எல்லாருமே வந்து தெய்வ பக்தி கத்துக்கிறாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறை நல்ல விதமா வரணும்னாக்கா அந்த தாய் கையில தான் முக்கியமான அந்த இது இருக்குதுங்க, பொறுப்பு. அதனாலதான் புத்தி உள்ள ஸ்திரீ வந்து அந்த வீட்டை கட்டுகிறாள்ன்ட்டு நம்ம பாக்குறோம். சோ அங்க என்ன பாக்குறோம்னாக்கா எப்படி கட்டுறாருனாக்கா ஹஸ்பண்ட் நான் நிறைய டைம்ல வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஸ்திரீ தான் வந்து பசங்களுக்கு கடவுள் யாரு, கடவுளுக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியணும், அவர் எவ்வளவு பெரியவர், நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எப்படி ஜபம் பண்ணணும், ஏன் வந்து கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு பசங்களுக்கு சொல்லி தரதே அந்த அம்மா தாங்க சரிங்களா. அந்த அம்மாவோட கேரக்டர் தான் பசங்களுக்கு வரும் நிறைய டைம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அவ்வளவு டைம் இருக்காது பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இந்த அம்மாவுக்கு தான் இருக்கும். அதனாலதான் நீங்க பாக்குறங்க அம்மா எந்தெந்த வீட்டுல ரொம்ப கடவுள் பக்தியாகிறாருங்களோ பசங்களும் அதே மாதிரி இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுதான் பாக்குறோம். நல்லபடியா ஸ்திரீயா வயசான ஸ்திரீ வந்து இந்த வீடை கட்டுறாருனாக்கா கடவுளோட பயபக்தியோட அந்த வீடை கட்டுறாருங்க. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட இருக்குதுங்க, 2 Timothy 1:4-5. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம வந்து பாக்குறோங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டிமோத்தியோட அம்மாவும் பாட்டியும். இந்த டிமோத்தி ஏன் வந்து ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தியா இருக்கிறாருனாக்கா அவங்க அம்மாவும் ரொம்ப கடவுள் பக்தி இருக்குது, அவங்க பாட்டிமாருக்கும் ரொம்ப கடவுள் பக்தி இருக்குது. மூணாவது தலைமுறை வரைக்கும் அந்த கடவுள் பக்தி வருது. ஒருவேளை டிமோத்தியோட அம்மா வந்து கடவுள் பக்தி இல்லை, அவங்க பாட்டிக்கும் இல்லைனாக்கா இவர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வந்திருக்க முடியாது.
சரிங்களா? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4-5 வசனங்கள், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராய்ந்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசுக்குள்ளும் உன் தாயாகிய யூனிசுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்களா, அவங்க அம்மா பேர் வந்து யூனிஸ், அவங்க பாட்டி பேர் வந்து லோயிஸ், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடவுள் பக்தியாகிறாரு. அதே பக்தி வந்து டிமோத்தி கிட்டே வருது, பாக்குறாருங்க டெய்லி. பாட்டிமாரோ ரொம்ப பயபக்தி இருக்கிறாரு, அம்மாவோ ரொம்ப பயபக்தி, பையனுக்கும் அதே கேரக்டர் வருது. அப்போ டிமோத்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா எஃபேசு சபைக்கு வந்து மூப்பர் ஆகிறாரு, அவரு பாலுக்கு வந்து உடன் ஊழியக்காரரா ஆகிறாரு. அவ்வளவு பெரிய இடத்துக்கு ஏன் வராருனாக்கா, காரணம் அம்மாவும் பாட்டிமாரும் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இருந்தா சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாதுங்க, நம்ம பயபக்தியா இருந்தா எப்படி அது பெனிஃபிட் ஆகுதுன்ட்டு 3-4 தலைமுறை வரைக்கும் அது பெனிஃபிட் ஆகுங்க. அம்மா வந்து நல்லா இருந்தாக்கா அது 2-3 தலை வரைக்கும் அது வந்து வாழடி வாழையா வருது. அதனாலதான் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனம், 1 தீமோத்தேயு 2:15, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெறுவதனாலே ரட்சிக்கப்படுவாள். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்திரீங்க வந்து குழந்தை பிறக்கிறதுனால ரட்சிக்கப்படுறாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க, குழந்தை பிறக்கிறதுனால மட்டும் அவங்க ரட்சிக்கப்படுகிறது இல்லை. என்ன பாக்குறோம்னாக்கா, விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், இது வந்து ஸ்திரீங்கள்ட்ட இருக்கணும். அப்பதான் வந்து அதே கேரக்டர் வந்து பசங்கள்ட்டே வரும். இதை இப்ப இந்த அம்மா வந்து வேற குழந்தை பெத்துட்டு அப்படியே விட்டுட்டாக்கா அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல, அந்த அன்பு, விசுவாசம், கருப்பு, இந்த பரிசுத்தம், இது வந்து பசங்கள்ட்டையும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அப்பதான் வந்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட இருந்தா பசங்களுக்கு வருது. பைபிள் படிக்கிறதாகட்டும், ப்ரேயர் பண்றதாகட்டும், சாப்பிடும் போது ப்ரேயர் பண்றதாகட்டும், இந்த கேரக்டர் எல்லாமே வந்து அம்மா கிட்ட இருந்தா பசங்கள்ட்ட வருது. ஓகேங்களா? ஸோ இதனால்தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனாலதான் வந்து புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ன்ட்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அடுத்த கேரக்டர் நம்ம என்ன கத்துக்கலாம் அவங்க கிட்டன்னு பாத்தீங்கன்னாக்கா, புத்தி உள்ள ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உள்ளே இருக்கிற அழகுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வெளியிறங்கமா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாங்க. 1 பீட்டர் 3:4, 1 பேதுரு 3:4, அழியாத அலங்கரமாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைத்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. பாத்தீங்களா, எது அலங்காரமா இருக்கணும்ன்றாரு? அமைதியா இருக்கிறது, அந்த குணம் தான் அவனுக்கு அலங்காரம்ன்றாரு. நீங்க வெளியில பண்ற மேக்கப்போ இல்ல போடுற ஜுவல்ஸோ அது அலங்காரம் இல்லைங்க. சரிங்களா? அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்றாரு. அதுதான் தேவன் பார்வையில ரொம்ப விரையால பெற்றது. நீங்க போடுற ஜுவல்ஸோ இப்ப கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த கல்யாண பொண்ணோட இங்க போற கெஸ்டுங்க தான் ரொம்ப விலையுறந்த மேக்கப்ஸ், நிறைய ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறது. ஆனா தேவன் அதை பாக்குறது இல்லைங்க. தேவன் எதை பாக்குறாருனாக்கா, உள்ள இருக்கிற அந்த குணம் தான் பாக்குறாருங்க. எந்த அளவுக்கு தேவ பத்தி இவங்க கிட்டக்குது, எந்த அளவுக்கு ஹஸ்பண்டுக்கு கீழ் பணிந்து இருக்கிறாருங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் லைஃப்ல கொடுக்குறாருங்க, இதுதான் வந்து தேவன் பாக்குறாரே தவிர வெளிரங்கமா போடுற மேக்கப்புக்கோ இல்ல ஜுவஸ்க்கோ வந்து பாக்குறது இல்லைங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வெளிரங்கமா இருக்கிற மேக்கப்புக்கு கொடுக்க கூடாதுங்க. ஓகே, கேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ வந்து கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, உலகம் நம்மளை எப்படி பாக்குறது, நம்ம போடுற ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து கையெடுத்து குமுற மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா தான் இருக்கணுமே தவிர அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசை வர மாதிரி வரக்கூடாது, அப்படி அட்ராக்டிவா இருக்கக்கூடாது. அது வந்து இயேசுனா சொல்றாருனாக்கா, இருடல் யாரால வருதோ அவங்களுக்கு ஐயோன்றாரு. இருடல் ஒருத்தர்னால இன்னொரு ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரி இருக்கோ நம்மளால நம்ம போடுற ட்ரெஸ்னால நம்ம போடுற நகைனால அவங்களுக்கு வந்து டெம்டேஷன் ஆகுதுனாக்கா நம்மளுக்கு ஐயோன்றாரு இயேசு. நம்ம அப்படி நடந்து கூடாது. நம்மள பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த சகோதரர் மாதிரி, இந்த சகோதரர் சகோதரி மாதிரி பயபக்தியா நான் இருக்கணும்ன்ற ஆசை தான் வரணுமே தவிர, அந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணும், அந்த மாதிரி மேக்கப் பண்ணும், அந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கணும் அந்த ஆசை வரவே கூடாது.
சரிங்களா? சோ அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னா, காசிப் பேசக்கூடாதுங்க. சரிங்களா? எப்படி இருப்பாங்கனாக்கா, அனாவசியமான புறம் கூறுதல், மற்றவங்களை பத்தி தவறா பேசுறதெல்லாம் வராது. ஓகே, அது வந்து 1 தீமோத்தேயு 3:11, 1 தீமோத்தேயு 3:11, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொடக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, நல்லொழக்கம், அவதூறு பேசாம இருக்கிறது, எல்லாத்துலயுமே உண்மையா இருக்கிறது. சரிங்களா? ஒரு சர்வே என்ன சொல்லுதுனாக்கா, ஸ்திரீங்க வந்து ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க எவ்வளவு பேசுறாங்க தெரியுமா? வெறும் 13,000 தான். சரிங்களா? சோ ஜென்ஸோட அதிகமா பேசுறது வந்து விமன் தான். ஆனா என்ன வார்த்தைகள் பேசுறோன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஊர்கதை பேசுறோமா, தேவையில்லாத காசிப்ஸ் பேசுறோமா? சரிங்களா? ஏன்னா அந்த அதெல்லாம் ஒரு தெய்வபக்தி உள்ள ஸ்திரீ விட்டுருந்தாங்க. மேபி சத்தியத்துக்கு முன்னாடி, வரதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் இருந்துக்கலாம். சத்தியத்துக்கு வந்த பேரு கூட நம்ம வந்து இன்னொருத்தரை பத்தி பேசுறோம், காசிப் பேசுறோம்னாக்கா அதெல்லாம் நல்ல கேரக்டர் கிடையாது. சரிங்களா? ஒரு ஸ்ரீ அதெல்லாம் தேவன் கேக்குறாருங்க. அந்த இயேசு சொல்றாரு இல்லையா, வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு தரணும்ட்டு. அப்ப இவ்வளவு வார்த்தைகள் டெய்லி பேசுறோம்னா எவ்வளவு கணக்கு தரணுங்க? பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட கேரக்டர் வந்து காட்டுது, நான் யாருன்றத வெளிப்படையா அது வந்து காட்டுதுங்க. சரியா? சோ ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி இருக்கணும். மத்தவங்களுக்கு அது என்கரேஜிங்கா இருக்கணும். பசங்களுக்கு வந்து நல்ல புத்தி சொல்லி கொடுக்கறதா இருக்கணும். தவறான வழியில போறவங்கள அது திருத்துற விதமா இருக்கணும். இயேசுவை பத்தி வார்த்தைகளா இருக்கணும். சுவிசேஷத்தை பத்தி தான் பேசுறதா இருக்கணும். நல்ல புத்தியுள்ள வார்த்தைகளா இருக்கணும். அனாவசியமான ஊர்கதைகள் பேசுறது, மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து அறவே இருக்கக்கூடாதுங்க. தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ யாருமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? அடுத்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ கிட்ட, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ கிட்ட நம்ம பாக்குறது கடின உழைப்பாளியா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கர், சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ யாருமே வந்து சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்களா, மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆம்பளைங்களால முடியாதுங்க. பசங்களையும் பார்த்துன்னு வேலையும் பார்த்துன்னு எல்லாமே பண்றது சிஸ்டருங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வரும், ஆனா பிரதர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தைய அவ்வளவு ஈஸியா வந்து வளர்க்க முடியாதுங்க நம்மளால. ஆனா சிஸ்டருங்க வேலையும் பார்த்துன்னு குழந்தைங்களே பார்த்துக்குவாங்க. இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு டேலண்ட், கடவுள் கொடுத்துக்கிற கிஃப்ட்டுங்க அது. அது எல்லாருக்கிட்டே வராது. ஆனா சோம்பேறியா இருக்க மாட்டாங்க தெய்வ பக்தியில ஒரு ஸ்திரீ. அது வந்து நீதிமொழிகள் 31:13-15, ஆட்டு மயிரையும் சணலியும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து. பாத்தீங்களா, இருட்டோட எழுந்துனா என்னங்க, ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது அவங்க தான் வீட்டில். நிறைய வீட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறது, ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செய்கிறது அவங்க தான். ஆனால் கடைசியாக சாப்பிட்றது அவங்களா தான் இருப்பாங்க. பசங்களுக்கு அது பத்தாதான் போயிடுமோன்ற ஒரு பயம் கூட இருக்கும். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் அவங்க சாப்பிடுவாங்க. நிறைய அம்மாங்க அப்படி தாங்க, என் பையனுக்கு பத்தாத போயிடுமோ, என் பொண்ணுக்கு பத்தாத போயிடுமோன்ட்டு அந்த இதுலேயே வந்து எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு கடைசியாக தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சோம்பேறியாக ஒரு நாள் இருக்க மாட்டாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான தெய்வபக்தியில் ஒரு ஸ்திரீகிட்ட இருக்கிற கேரக்டர். எவ்வளோ கஷ்டப்படுவாருங்க. வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு கூட நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் நடந்துக்குவாங்க, அதை கூட வந்து தாங்கிக்குவாங்க. குடும்பம் வந்து இதாக நாசமாக போகக்கூடாது, நம்ம வந்து பொறுத்துக்கணும், பொறுத்துன்னு எல்லா கஷ்டமும் தாங்கிக்கின்னு அப்படியே இருப்பாங்க. இதுதான் தெய்வபக்தியில் ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து குடும்பத்தாருக்கு உண்மையாக இருப்பாங்க, அப்புறம் கடவுளுக்கும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இதுதான் தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க. என்னதான் வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் சரியில்லையோ இல்லை குடும்பத்தார் சரியில்லையோ விட்டு கொடுக்க மாட்டாருங்க. சரிங்களா? வேற தவறான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டாங்க. தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ சொல்கிறாருங்க. ஆனால் இப்போ இருக்கிற உலகம் எவ்வளோ தவறான வழிகளில் இருக்குது. சரிங்களா? நம்ம சபையிலேயே எவ்வளோ நம்ம பார்க்குறோம், ஹஸ்பண்ட்ஸ் இல்லைன்னா கூட கடவுள் மேலே ரொம்ப பயபக்தியோட உண்மையாக இருக்கிறாருங்க. கடவுள் மேலே அவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாருங்க. நம்மளுக்கே ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அவங்க இருக்கிறாருங்க. சரிங்களா? ரூத் 1:16-17, ஒரு கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ எவ்வளோ உண்மையாக இருக்கிறாருங்க பாருங்க. அவங்க மாமியாருக்கு
சரியா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணம் அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடுவர் என்றால் எவ்வளோ விசுவாசத்தை பாருங்க, எவ்வளோ உண்மையாக்குறாருங்க. அவங்க மாமியாருக்கு நெஞ்சிருந்தா ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணி இருந்துக்கலாம். இவங்களும் வயசாயிட்டுக்கிறாருங்க, நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. நம்ம மாமியாருக்கு நம்ம தான் கூட இருந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு போறாருங்க, கஷ்டப்படுறது. ஸோ எந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா இதுதான் ஒரு கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? எல்லாருக்கிட்டே இந்த கேரக்டர் வராதுங்க. கடவுள் மேல பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டர் வரும். எவ்வளோ உண்மையா இருக்கணுமோ அவ்வளோ உண்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், வீட்டாருக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேத் இருக்கோங்க. கடவுள் மேல, கடவுள் மேல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் என்னை காப்பாத்துவார், வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணம். சரிங்களா? அது வந்து ரொம்ப நாளா பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாருங்க. பிளட் இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு, கண்டினியூஸா பிளட் வருது. அவங்களுக்கு என்ன ஒரு யோசனைனாக்கா, அவ ட்ரெஸ்ஸை தொட்டுட்டா போதும் எனக்கு சரியாயிடும், வேற எந்த விசுவாசமா இல்ல, அவ ட்ரெஸ்ஸை டச் பண்ணிட்டா போதும் எனக்கு சரியாயிடும்ட்டு. எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்க? இயேசு என்ன பாத்துக்குவாரு, தேவன் என்கிறாரு என்ன பாத்துக்குவாரு அப்படின்ட்டு அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான விசுவாசமும். மத்தேயு 9:21, நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். பாத்தீங்களா? தொட்டா சரியாயிடும், எனக்கு தெரியும் அவர் ஆண்டவர், டச் பண்ணா எனக்கு நன்றோன்ற அந்த விசுவாசம், அது தாங்க அந்த அதுதான் கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? யார் மேலேயே இல்லை விசுவாசம், கர்த்தர் மேல இருக்குது. ஓகே, இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாருங்க. இவர் சீமோன் வீட்டுக்கு போறாரு, அங்க ஒரு ஸ்திரீ வந்து அபிஷேகம் பண்றாங்க அவரு. எல்லாரும் கெட்ட ஸ்திரீ அப்படின்னும் போது இயேசுனா சொல்லாரு பாருங்க, Luke 7:44, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். பாத்தீங்களா? எவ்வளவு விசுவாசம்னாக்கா, என்னை வந்து உலகமே பாவின்னு சொல்லிட்டோம், என்னை எல்லாரும் கெட்டவங்க தான் சொல்றாங்க, ஆனா இவரு என்ன அந்த மாதிரி எல்லாம் புறக்கணிக்க மாட்டாரு அப்படின்ற எண்ணம், அதுதாங்க இயேசுவோட கேரக்டர். அவர் பழங்கந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து லோ லைஃபாக இருந்தவங்க தான். லோ லைஃப்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டதாக இருந்தவங்க கேரக்டர்ஸ், போய் பேசுகிறவங்க, குடிக்கிறவங்க, வரி வாசல் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் சகஜமாக பல்கிறாருங்க. இதுதான் இயேசுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற கேரக்டரு. ஆனால் அங்கே பரிசியர் சதேசர் அவங்கெல்லாம் அவங்களாம் பாவி, அவங்க கிட்ட என்ன உட்கார்றேன்னு கேட்குறாருங்க, நான் பாவிகளுக்காகத்தான்ப்பா வந்தேன் அப்படின்றாரு. சரிங்களா? அதுதான் வந்து அவங்க கிட்ட இருந்த விசுவாசம். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? Luke 7:50, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். உன்னோட விசுவாசம் இருக்குது இல்லையா என் மேல, அது உனக்கு ரட்சிப்பை தரும், போ, பயப்படாத, ரட்சிப்பு உனக்கு உண்டு அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்துனால எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு, அந்த விசுவாசம் இந்த ஸ்திரீ கிட்ட இருக்குது. அவர்கிட்ட போனா என்னை புறக்கணிக்க மாட்டாரு, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்ட்டு அதே மாதிரி நடந்துச்சுங்க. சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவ பக்தியுள்ள ஸ்திரீ கிட்ட என்ன இருக்கும்னாக்கா, தேவன் என்ன யூஸ் பண்ணிட்டோம், கடவுளால யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. சரிங்களா? கடவுள் என்ன என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிட்டோம், நான் ரெடி, அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு நான் ரெடி, அவர் எப்படி வேணா என்ன யூஸ் பண்ணிட்டோம், நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இனிமேட் தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழி நடத்துவார், நடத்துட்டோம், இதுதான் என்னோட சித்தமா தேவனே, என் வாழ்க்கையில நீங்க வச்சுக்கிறீங்கன்னா நான் இதை ஏத்துக்கிறேன் தேவனேன்ட்டு. இப்ப மரியாள் கிட்ட வராருங்க தேவ தூதர், உனக்கு கொழுத பிறக்கும். அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, சரிங்களா, யார் கூடிய சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு கொழுத பிறக்குதுனாக்கா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இப்ப நம்மளே இப்ப எத்துக்கணும் பக்கத்துல யாருக்கும் அப்படி நந்துச்சுன்னா நம்மளே அசிங்கமா தான் பேசுவோம் இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நடுக்கட்டும் தேவனே, நடுக்கட்டும், அந்த மாதிரி நீங்க உங்களோட சித்த இதுதானா, நடுக்கட்டும்ன்றார். Luke 1:38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, பாத்தீங்களா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், வேற யாருன்னா சொல்லுவாங்களா அந்த மாதிரி,
அதுதாங்க அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான கேரக்டர். அதனாலதான் வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்ல வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. சாதாரணமான ஒரு ஃபேமிலியில பொறுக்க வைக்கல, அவங்க கிட்ட ரொம்ப ஓச்சு ஓசா இருக்கிறாங்க அந்த அந்த ஸ்திரீ. அதனாலதான் இயேசு அவங்க வயித்துல பொறுக்கிறாருங்க. கேரக்டர் பாருங்க, நடுக்கட்டும் தேவனே, கடவுள் பக்தி. இன்னும் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தெய்வ பக்தி வர்றதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணங்க. அப்பா அம்மா வந்து தெய்வ பக்தி இல்லாம பசங்க ஆட்டோமேட்டிக்கா வராது சரிங்களா. சின்ன வயசுல நல்லா வந்து கடவுள் பத்தி பேசியிருக்கணும், பழைய ஏற்பாடுல தேவன் அவங்கள எப்படி வழிநடத்துனுக்குனாருன்ட்டு இயேசுக்கு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் கேட்டுதான் அவர் வந்து வந்திருப்பார் சரிங்களா. அப்போது தேவதூதன் அவளிடத்துல இருந்து போய்விட்டான் பாத்தீங்களா. அதுதான் அவங்களோட கேரக்டர். நடக்கட்டும், என்னதான் சூஸ் பண்ணிக்கிறாரா தேவனு, என் வயிற்றுலதான் வந்து ரட்சகர் பொறுக்கணுமா, நடக்கட்டும் அப்படின்ட்டார் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். அடுத்து தெய்வ பக்தி உள்ளோட ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலக விஷயத்தை பார்க்கலும் தேவனோட விஷயத்துல தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பசங்க கூட இருக்கிறாருங்க, அவங்க முன்னாடி நம்ம போயிட்டு சீரியல் கதை பேசுறது, அவங்க முன்னாடி ஃபிலிம் பார்க்கறது, அவங்க முன்னாடி உலக கதை பேசினா கடவுள் பக்தி வருவாங்களா? அம்மா கையில் ரொம்ப முக்கியமான இது இருக்குதுங்க. ஒரு அம்மா வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா குடும்பம், பசங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அவங்க மூலியமாக தான் வருது, இதை நம்ம மறக்க முடியாது சரிங்களா. அவங்க பேசுகிற விதம், அவங்க வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கேர் பண்ணுற விதம், இதை பார்த்து தான் பசங்க அவங்க கற்றுக்கிறது. அவங்களே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னா பசங்களுக்கும் அந்த மரியாதை வராதுங்க அப்பா மேலே சரிங்களா. அவங்களே வந்து கடவுள் பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா லைஃப்பில் உட்காந்து கண்டினியூஸாக சீரியல் பார்க்குறாங்கோ இல்லை ஃபிலம் பார்க்குறாங்கோ இல்லை வேறு ஏதோ வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் பார்க்குறாங்கன்னா பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் அம்மா வந்து கடவுள் பக்தியாக இருந்தாக்கா பசங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த திருந்தணுன்ற எண்ணம் வரும் இல்லையா. நம்மளை பார்த்தா அவங்க கற்றுக்கிறாங்க. ஓகே, லூக்கா 2:36-37 ஓகே. அங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீ வராருங்க, அன்னாள்ன்றங்க. இயேசு வந்து கூட்டிட்டு போறாருங்க ஆலயத்துக்கு. அப்ப அந்த ஸ்திரீ இருக்கிறாரு, அசேரோடைய கோத்திரத்தாலும் பாலோனின் குமாரத்தி ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பரியத்தில் விவாகம் பண்ண முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்திருந்தாலும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் பாத்தீங்களா. சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இருந்துறாரு, 84 வயசு ஆயிடுச்சுங்க. என்ன மாதிரி ஆசை வருங்க வயசுல, வயசுல தான் ரொம்ப டெம்டேஷன் வரும். அதான் ஹஸ்பண்ட் ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டாருனாக்கா ரொம்ப தவறான யோசனைகள் எல்லாம் நிறைய பேர் கெட்டு கூட போயிடறாருங்க. ஆனா இந்த அம்மா பாருங்கோ, 84 வயசு வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆலயத்தை விட்டு எங்கேயும் போகலன்னா எவ்வளவு கடவுளுக்கு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு கடவுள் மேல பயபக்தி பாத்தீங்களா. இதுதான் தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம சபையில இருக்கிறாருங்க ஸ்திரீங்க, ஹஸ்பண்ட் இல்லை, ஆனாலும் கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வருது, சபைக்கு கரெக்டாக வருது, ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாருங்க சரிங்களா. இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் கடவுள் பக்தியுள்ள ஸ்திரீ பண்ணுற வேலை. அடுத்து அவங்க கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தியுள்ள ஸ்திரீ என்னன்னா தேவனோட ஊழியக்காரங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாரு சரிங்களா. இப்போ நம்ம மூப்பர் இருக்கிறாரு, வர்மபதர் இருக்கிறாரு, ஏன் வந்து அந்த அளவுக்கு ஊழியம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ரொம்ப சப்போர்ட்டாகிறாருங்க. ஒன்று வந்து அவங்க தாயார், இன்னொன்று அந்த சிஸ்டர் மனைவியார், ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டாகிறதுனால தான் இவ்வளோ ஊழியர் செய்கிறார். அதே மாதிரி தான் மோஸ்ட் பிரதரும், இல்லை அந்த ஸ்ரீ சப்போர்ட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி, நிச்சயமாக பண்ணவே முடியாது. அவங்க அந்த அளவுக்கு தெய்வ பக்தியாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஊழியம் பண்ணுறாருங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாருங்க சரிங்களா. லூக்கா 8:1-3, பின்பு அவர் பட்டணங்களின் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னியவரும் அவரோட கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவைகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியங்களுக்காரியான சூசாவின் மனைவியாகிய யோன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோட இருந்தார்கள் பார்த்தீங்களா. 2-3 ஸ்திரீங்க, சூசானா, ஜொஹானா, மரியா மகதலின், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாருங்க, அவங்க ஆஸ்தியை விற்று அவருக்கு ஊழியத்துக்கு என்னென்ன காசு தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாருங்க. என்ன மாதிரி கேரக்டர் பார்த்தீங்களா, ஒரு இயேசு கிறிஸ்துக்கு சிஸ்டருங்க சப்போர்ட் பண்ணுறாருங்க, ஊழியத்துக்கு தாங்குறாங்க. இதுதான் வந்து தெய்வ பக்தியில் ஸ்திரீங்க செய்கிற வேலை.
ஓகேங்களா? எந்த இடத்துலயும் வந்து ஊழிய நிக்கிறதுக்கு ஒரு தேவபக்தி உள்ள ஸ்திரீ வந்து காரணமா இருக்க மாட்டாருங்க. அப்படி காரணமா இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்ட தெய்வபக்தி இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அடுத்து தெய்வபக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் லைஃப்ல கடவுள் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குங்க. கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கு அவர் தான் துணை. இந்த உலகத்துல யாருமே என் கூட இருக்கலாம், இல்லாம போலாம், ஆனா தேவன் என் கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் இருக்குங்க. பாத்தீங்கன்னாக்கா மார்த்தா இருக்கிறாரு, லாசரு செத்துட்டாரு இல்லையா, அப்போ இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க என் கூட இருந்திருந்தா என்னோட தம்பி செத்துருக்க மாட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாருங்க, கடைசி நாள்ல நீங்க அவரை எழுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும், இயேசுவே நீங்க எழுப்புவீங்கன்னு தெரியும், ஆனா நீங்க எங்க கூட இருந்திருந்தா இவர் போயிருக்க மாட்டாருன்றாரு. அதுதான் விசுவாசம். என்ன கஷ்டமான சூழ்நிலையில கூட அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. யோவான் 11:21-22, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, என்னோட சகோதரன் செத்துருக்க மாட்டான் நீங்க இருந்திருந்தீங்கன்னா. இப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை தேவனிடத்துல கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது தருவாரு, அது எனக்கு தெரியும். பாத்தீங்களா, அதே மாதிரி கேட்டாருங்க, ஏஞ்சு வானவனே ஏஞ்சு வந்துட்டாரு. பாத்தீங்களா என்ன விசுவாசம். ஸோ அதுதான் வந்து என்ன மாதிரி ஆட் டைம் வந்தாலும் கடவுள் பாத்துக்குவாரு. இது சகோதரங்கள் கூட வருத்தலுங்க, ஒரு டைம் நம்மளே வந்து சோர்ந்து போயிடுறோம், என்னப்பா இது பிரச்சனையா வந்துங்குதுன்ட்டு. ஆனா பாருங்க இந்த ஸ்ரீக்கு இது கேரக்டர் பாத்துக்குவாரு, இயேசு வந்துட்டாரு இல்ல இனிமேட் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணா இருக்கிறாருங்க, சாமியில் அவங்க அம்மா அவங்கள வந்து கேலி பண்றாருங்க, கொல்தையில்லைன்ட்டு, சரிங்களா? ரொம்ப பேஜாராயிடுது. அப்போ தேவனிடத்துல போயிட்டு ஜபம் பண்றாருங்க. 1 Samuel 1:10-11, 1 Samuel 1:10-11, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானின் மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். பாத்தீங்களா, சாகிற வரைக்கும் அவனுக்கு நான் ஊழியம் செய்ய வைப்பேன், சவர கத்தி அவர் தலையில படாது, நான் பண்றேன் தேவனேன்ட்டு விசுவாசம் இருக்குதுங்க. நீங்க அதுவும் ஆண் பிள்ளைன்ட்டு கேக்குறாருங்க, ஆண் பிள்ளை அதே மாதிரி தேவன் கொடுத்தாரு. இதுதான் வந்து இன்னா மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவன் என்ன மாத்துவாரு. அந்த சூழ்நிலையில ஒன்னும் இல்லை, தேவன் எல்லாத்தோட பெரியவருன்ட்டு. இதுதான் தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீங்க. யோபின் மனைவி மாரி இல்ல, யோபின் மனைவி என்ன சொல்லிட்டாங்க, என்ன என்ன நீ தேவன் தேவன் என்ற, அவரை சாவ விட்டு நீயே செத்துப்போ அப்படின்றாரு. பாத்தீங்களா, இது ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க, ஆப்போசிட் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேவபக்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எவ்வளோ உலக காரியங்கள் என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், இப்போ இந்த டைம்லயே எவ்வளோ சீரியல் இருக்குது, சேனல் ஓபன் பண்ணிங்களாம். ஆனால் இப்போ நம்ம சகோதரிகள் உட்காந்து வசனத்தை கேட்குறாருங்க, அதுவே காட்டுது எந்த அளவுக்கு கடவுள் மேல அவங்களுக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போஸ்தல் 16:14-15, இங்க லிடியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. 16:14-15, அப்பொழுது திரத்தியா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவருமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லுவதைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தழுகிறான். பாத்தீங்களா, அந்த ஆட்டை வந்து தேவன் ஓபன் பண்றாருங்க. ஏன்னாக்கா கடவுள் மேல அவள பயபக்தி இருக்குது, வசனத்தை கேட்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. எல்லாருக்கும் இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களதான் கர்த்தர் வந்து கூப்பிடுத்துங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டு கொண்டாள். பாத்தீங்களா, வீட்டுக்கும் கூப்பிட்டு போடுறாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க, அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உபசரிக்கிறாருங்க. இதுதான் தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீ, சரிங்களா? இது வந்து ஒரு பாக்கியமா நினைச்சு பண்றாருங்க. ஒரு ஊழியக்காரங்களை உபசரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த வசனத்தை கேட்கிற அந்த மனசுக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய மனசு, அது எல்லாருக்கும் வருத்தலுங்க. தெய்வ பக்தி பயபக்தி யாருக்குதோ காட்லி உமனுக்கு மட்டுமே அந்த கேரக்டர் இருக்கும், சரிங்களா? அடுத்து
ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட கற்றுக்க வேண்டியது மற்றவங்களுக்கு நல்ல தெய்வீகமான ஆலோசனைகள் தருவாருங்க. சரிங்களா, இப்போ நானே பேசிட்டு இருக்கிறேன், நானே எதாவது தவறாக பேசிட்டேனாக்கா நம்ம மூத்த சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாருங்க, அவங்க வந்து ஆலோசனை சொல்லலாம், இது தவறு பிரதர் இப்படி இல்லைன்ட்டு. அந்த லெவலில் இருக்கணும். தெய்வபக்தி உள்ளவர் ஸ்திரீகள் அப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாருங்க. சரிங்களா, அந்த ஆலோசனையில் நம்மளும் கேட்டுக்கணும். சரிங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிசிலா இருக்கிறாருங்க. அப்போ வந்து அப்போலோ ஊழியம் பண்ணுறாரு, அப்போலோக்கு சில விஷயம் தெரியல. அப்போ இந்த பிரிசிலாவும் அக்கிலாவும் கூப்பிட்டு சொல்கிறாருங்க, இந்த மாதிரி இல்லை பிரதர், இப்படி தான் இதுதான் கரெக்டுன்னும் போது அவரும் ஏற்றுக்கிறாருங்க. சரிங்களா, பாருங்க, நீ ஸ்திரீ என்கிட்ட வந்து சொல்றியா, பவுல் சொல்றாரு இல்லைங்களா, ஸ்திரீங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற அந்த இது இல்லைன்றாரு, ஆனால் ஆலோசனை சொல்லலாங்க, அது எந்த அதில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா ஸ்திரீங்களும் வந்து நல்ல ஆலோசனை கொடுப்பாருங்க அவங்க. பட் ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா அவங்க கடவுளோட இதில் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி வந்து அவங்க ஆலோசனை கொடுக்குறாருங்க. அப்போஸ்தலர் 18:24-26 அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் 18:24-26 பட்டணத்தில் பிறந்தவரும் சாதுரியமானும் வேத வாக்கியங்களில் வல்லவுமானி அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்தான். அப்பொழுது கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானம் மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வந்தான். அவன் ஜெலபாயத்திலே தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது அக்கீலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பார்த்தீங்களா. அப்போ இவர் நினைக்கல, நான் பெரியவர்களேக்காரன், நீ வந்து எனக்கு சொல்றியா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் சொன்னா கூட தாழ்மையா கேட்கிறாருங்க. சரிங்களா, சிஸ்டருக்கு அந்த கேரக்டர் இருக்கு, சில பேர் அந்த அளவுக்கு ஞானம் இருக்குதுங்க நம்ம சபையில. சரிங்களா, அது அப்படி இல்லை பிரதர், இப்படித்தான் போது நம்மள கேட்கணுங்க. சரிங்களா, அடுத்த என்னன்னாக்கா அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய கேரக்டர், ஒரு காலி உமனோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையின்படி ரொம்ப கீழ்ப்படிந்து நடப்பாருங்க. வசனத்தை கேட்கறது வந்து ஒரு பாயிண்ட்னாக்கா, அந்த வசனத்தின்படி நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வெறிய உட்காந்து 2 hour சப்ஜெக்ட் கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் அப்படி நடப்பாருங்க. 2 John 1:5-6 2 John 1:5-6 இப்பொழுதும் அம்மாளே, நான் ஒருவரில் உள்ள அன்பை கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. பார்த்தீங்களா, ஸ்திரீக்கு எழுதுறாருங்க, சபையை வந்து ஸ்திரீக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆதி முதல் கற்பனைனாக்கா அன்பு, நீ அந்த அன்புல நடக்கணும்ட்டு. இப்போ சபைக்கு சொல்றதுனால நம்மளுக்கும் அது அப்ளை ஆகுது. ஓகே, அந்த வழியாக நடப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாங்க. கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீங்க வந்து அவங்க கேரக்டரே வந்து ரொம்ப 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 கனவுள்ள ஒரு கேரக்டராக இருக்கோங்க. அனாவசியமான விஷயம் பேசுறதோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகுறதோ அப்படி இருக்காது. மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இதுதான் தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா, அடுத்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவபக்தி உள்ள ஸ்திரீ இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, சத்தியத்தை பற்றி முஞ்சளவுக்கு வந்து பேசுவாங்க. நம்மளுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மற்றவங்கள்ட்ட பேசுறது, ஆனால் தேவ பக்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கனாக்கா சத்தியத்தை சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா வந்து அவங்க சத்தியத்துக்குள்ள கூட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க. நிறைய பேர் ஸ்திரீங்க, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள நிறைய பேர் கூட்டுட்டு வந்திருக்கிறாருங்க, அந்த ஸ்டோரிஸ் கூட இருக்குது. ஓகேங்களா, இப்போ இயேசு வந்து அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாருங்க. ஓகே, அவங்க மன திரும்பி என்ன பண்றாருங்கோ இயேசுவை பத்தி அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் போய் சொல்றாருங்க. யோவான் 4:39 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாத்தீங்களா, அந்த அம்மா போய் ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றாருங்க இயேசு பத்தி, அவங்களும் விசுவாசி ஆகிறாங்க. இதுதான் தேவபக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். எனக்கு வந்து இயேசு இந்த மாதிரி நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு, அவரால் தான் நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. நம்ம சத்தியத்தை பற்றி இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான காட்லி கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுங்க. சரிங்களா, ஒரு காட்லி உமன் வந்து யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது சும்மா போக மாட்டாங்க. ஓ, ஏழை ஏழையோ இருக்கு, சாப்பாடு இல்லை, யாராவது வந்து பிச்சை கேட்குறாங்கோ, ஏதாவது கஷ்டம்னாக்கா உடனே அவங்க கிட்ட கேட்டு என்னவோ அதை வந்து கொடுப்பாருங்க.
இதுதான் வந்து காட்லி உமனோட கேரக்டர். தேவனும் அதை தான் வந்து விரும்புகிறார். நீதிமொழிகள் 31:20 ப்ராவப்ஸ் 31:20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பாத்தீங்களா, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள்னா இதான் தெய்வபக்திகளோட ஸ்திரீயோட கேரக்டருங்க. கரங்களை வந்து நீட்டணும் ஏழைங்களுக்கு. ஓகே, அது வந்து முக்கியமான கேரக்டர். அடுத்து கடைசியான பாயிண்ட் என்னன்னாக்கா, மற்றவங்களுக்கு உபசரிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, யார் புதுசாக வீட்டுக்கு வந்தாலும் தெய்வபக்தி உள்ள ஸ்திரீ நடந்துக்கிற விதமே வேற விதமாக இருக்கும். அவங்கள வந்து உட்காந்து அவங்களுக்கு கவனித்து அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாமே ஓகேங்களா. இப்படி இருக்கணும்ட்டு தேவனை விரும்புகிறாருங்க. 1 தீமோத்தேயு 5:10 பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுத்தவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரைகளையும் ஜாகிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவருமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவிகளை கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, யாருன்னா ஒருத்தர் ஊழியக்காரர் வந்தால் அவங்க கால்களை கழுவுறதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியமாக அந்த காலத்தில் நினைச்சாருங்க. அது என்னோட கடமை, அது எனக்கு பாக்கியம்னு நினச்சி பண்ணாருங்க. அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா ரொம்ப அவங்கள கவனிப்பாங்க. ஊழியக்கார் யாருன்னா வந்தாக்கா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் பண்ணி அந்த காலத்தில் ரொம்ப இருந்துச்சு இது. அதனால தான் ஊழிய செய்கிறவங்களுக்கு எங்கெங்கே ஊருக்கு போகிறாங்களோ அங்கே யாராவது ஒருத்தர் வீட்டில் போய் தங்குவாங்க. ஸ்திரீங்க அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருங்க. பிரிஸ்கிலா நம்ம பார்க்குறோம், அப்புறம் ஃபீபி சிஸ்டர் நம்ம பார்த்தோம், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாருங்க நிம்பா, இன்னும் நிறைய சிஸ்டர்ங்களை பேர் வந்து பவுல் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு சரிங்களா. அதனால தான் அது இருந்துச்சு. இப்போ 2 எக்ஸாம்பிள் வந்து இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று யாருனாக்கா ரெபேக்கால் உபசரிக்கிறது. எப்படி உபசரிச்சாங்கனாக்கா, அந்த வராருங்க யாரு, பொண்ணு கேட்டுன்னு வராரு யூருக்கு வந்துங்க சரிங்களா. ஈசாக்குக்கு பொண்ணு கேட்டுட்டு வராரு வேலைக்காரரு. அவர் வந்து தண்ணி தான் கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொடுங்கன்ட்டு. இந்த அம்மா என்ன பண்ணுறாருங்க, உனக்கு மட்டும் இல்லை ஒட்டகத்துக்கோ தரேன்றாருங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை, ஒட்டகம் சாதாரணமாக தண்ணி குடிக்காது. எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வாக்குறாருங்க, கிணத்துல இறங்கி அது வந்து இது பண்ணுறாரு. அது வந்து ஆதியாகமம் 24:17-19 வாசிக்க வேணாம், நாளைக்கு நல்லா தெரியும்ன்றதுனால அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணலாங்க. அவ்வளோ பேருக்கு பண்ணுறாருனாக்கா எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கணும், எவ்வளோ கடவுள் பக்தி இருக்குது, எவ்வளோ கேரக்டர் இருக்குது பாருங்க. அவ்வளோ ஒட்டங்கத்துக்கோ தண்ணி கொடுக்குறாரு, இந்த வேலைக்காரருக்கோ தண்ணி கொடுக்குறாரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஹாப் ஸ்திரீ. ராஹாப் ஸ்திரீ அந்த ஸ்பைஸ் வராங்க தெரியுங்களா, அவங்க கிட்ட சொல்றாருங்க, உங்க தேவன் உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியும், அவரை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, கண்டிப்பா இந்த தேசத்தை உங்களுக்கு அவர் தருவாருன்ட்டு சொல்லிட்டு விசுவாசமா அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபசரித்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இதுதான் வந்து தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர் சரிங்களா. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி ஸ்திரீங்க இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தேவன் வந்து நம்ம ஒரு மனுஷன் வந்து செப்பரேட்டாக இருக்க முடியாதுங்க, எல்லாமே பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்மளுக்கு ஸ்திரீங்களை ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவனோட ஆசீர்வாதம் தான் அது. ஸோ இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளும் அவங்கள ஆனர் பண்ணோம், அவங்களும் வந்து நம்மளை ஆனர் பண்ணுவாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.